ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஜோஹன் பிலிப் பெர்சிஸ் இவர் பிறந்தது 22/1/1711 மறைந்தது 23/1/1791 ஊர் பிராங்க்ஃபர்ட் நாடு ஜெர்மனி தரிசன பூமி இந்தியா. ஜோஹன் பிலிப் பெப்ரிஷியஸ் இந்தியாவில் பணியாற்றிய ஒரு ஜெர்மன் மிஷனரி. அவர் கீசன் பல்கலைக்கழகத்தில் சட்ட கல்வி பயின்றார் மற்றும் ஹாலே பல்கலைக்கழகத்தில் இறையியல் பட்டம் பெற்றார். 1739 கோபன்ஹேகலில் கர்த்தருடைய ஊழியம் செய்ய தகுதி பெற்ற பிறகு அவர் இந்தியாவில் டிராம்ப் கிபார் மிஷனுக்கு நியமிக்கப்பட்டார். எனவே 1740 டிராங்கி பாறை அடைந்த அவர் விரைவிலே தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டார். பின்னர் அவர் மெட்ராஸுக்கு சென்று அங்கு வேப்பேரியில் உள்ள ஒரு சிறிய தமிழ் லுத்தரன் திருச்சபையை வழிநடத்தும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அவருடைய 30 ஊழியத்தில் சபை வளர்ந்தது மற்றும் பல ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டனர். சீகன் பால்க் மற்றும் சுல்ஸ் ஆகியோரால் முடிக்கப்படாத பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் தமிழ் மொழி பெயர்ப்பை முடிப்பதில் பெர்சிஸ் மிகவும் கவனம் செலுத்தினார். பொதுவான மக்களுக்கு எளிதில் புரியும்படி தற்போதுள்ள மொழிபெயர்ப்புகளை திருத்துவது அவசியம் என்று அவர் உணர்ந்தார். எனவே முத்து என்ற தனது நண்பரின் உதவியுடன் அவர் புதிய ஏற்பாட்டை திருத்தும் பணியை மேற்கொண்டார். இந்த மொழிபெயர்ப்பு பல ஆலோசனைகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு முடிக்கப்பட்டு 1766 வெளியிடப்பட்டது. அவர் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினாலும் 1756 சங்கீத புத்தகத்தை மட்டுமே வெளியிட முடிந்தது. பெப்ரிஷியஸ் ஒரு சிறந்த பாமாலை எழுத்தாளராகவும் இருந்தார். அவர் தனது சொந்த அனுபவங்களில் இருந்து பல பாடல்களை எழுதியற்றினார். சில பாடல்களை அவர் ஜெர்மன் மொழியிலிருந்து மொழிபெயர்த்தார். அவர் வெளியிட்டுள்ள 335 மேற்பட்ட தமிழ் பாமாலைகள் இன்றும் கிறிஸ்தவ திருச்சபைகளில் பாடப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 1779 முதல் தமிழ் ஆங்கில அகராதியும் பெப்ரிஷியஸ் வெளியிட்டார். பெப்ரிஷியஸின் ஊழியத்தில் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அரசியல் அமைதியின்மையின் கடினமான காலங்களில் அவர் ஊழியத்தையும் மொழிபெயர்ப்பதையும் தொடர்ந்து செய்தார். 1758 பிரெஞ்சுக்காரர்கள் கோரமண்டல் மீது படையெடுத்த போது அவர் வசித்திருந்த வீடு அழிக்கப்பட்டது. அதனால் அவர் மெட்ராஸ் மற்றும் கடலூர் இடையே அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அத்தகைய குழப்பமான சூழ்நிலைகளில் அவருடைய சில மொழிபெயர்ப்புகளையும் மொழிபெயர்ப்புக்கு உதவியான பொருள்களையும் அவர் இழந்தார். இருப்பினும் சாமானிய மக்களுக்கு வேதாகமம் கிடைக்க வேண்டும் என்ற அவரது ஆழ்ந்த வாஞ்சை முன்னோக்கி செல்ல அவரை தூண்டியது. கர்த்தரால் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்த பின் 1791 ஜனவரி 23 தனது மீட்பரை அடைய இந்த உலகத்தை விட்டு சென்றார் ஜோஹன் பெப்ரிஷியஸ். பிரியமானவர்களே, கடினமான காலங்களில் கர்த்தரின் மேல் உள்ள உங்கள் பக்தி எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, கடினமான காலங்களிலும் உமது அன்பில் உறுதியுடன் இருந்து உமது ஊழியத்தை வல்லமையுடன் தொடர்ந்து செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.